இப்போ என்னப்பா ஆச்சு அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஃபேமஸான மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் வந்துட்டு வீட்டில் தூக்கு போட்டு இறந்துட்டாரு அப்படிங்கிற விஷயம் அந்த பகுதியில் வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. ரொம்ப ஃபேமஸானவர் அவர். ஸோ வந்துட்டு இதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது, அவர் எப்படிப்பட்ட மனுஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த சைடு பேசிட்டு இருக்காங்க. ஸோ என்னதான் ஆச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ மலையாள மியூசிக் டைரக்டர் முரளி சித்தாரா அப்படிங்கிறவர் தான் இறந்திருக்காரு. ஸோ சூசைட் பண்ணிக்கிட்டாரு, ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் தூக்கு போட்டு இறந்துட்டாரு அப்படிங்கிற விஷயம் உண்மையாலுமே வருத்தம் தரக்கூடிய விஷயமா தான் இருக்கு. ஸோ அந்த பகுதியில் எல்லாருமே வந்துட்டு ஆச்சரியமாக தான் இதை கேட்டிருக்காங்க, எவ்வளோ பெரிய ஆள் அவர் வந்துட்டு, இதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது, என்ன நடந்துச்சுன்னு தெரியல, கொரோனா டைமில் யார் யாருக்கோ என்னென்னமோ நடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அவர் வந்துட்டு திருவனந்தபுரம் சைடில் தான் அவர் வந்துட்டு வசிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு, அவருடைய வீடு அது பக்கத்தில் தான் இருக்கு. ஸோ இவர் வந்துட்டு பயங்கரமான ரொம்ப ஃபேமஸான மியூசிக் டைரக்டர், 1987 சில படங்களுக்கு இசையமைச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இவருக்கு மியூசிக்கில் சின்ன வயசுலேருந்தே ஆர்வம் இருக்கு, அதனாலேயே யேசுதாஸ் இசைப்பள்ளியில் சின்ன வயசுலேருந்தே பயங்கரமாக மியூசிக் கற்றுக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. கர்நாடக சங்கீதமும் முறையாக கற்றுக்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அவருக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் வாய்ப்பு கிடைக்குது, அதுலேயும் வந்துட்டு பாடல்கள் எல்லாம் பாட ஆரம்பிக்கிறாரு. பட் என்னதான் இருந்தாலும் யேசுதாஸ் அவர்கள் என் படத்தில் பாடியே ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட படங்களுக்கு வந்துட்டு யேசுதாஸ் அவர்கள் கூடயே சேர்ந்து இவர் வந்துட்டு கம்போஸ் பண்ணுறது அவர் பாடுறது அந்த மாதிரியே இருந்திருக்கு. ஸோ ஏகப்பட்ட பாடல்கள் பாடியிருக்காரு. பட் இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் அந்த சைடு ஃபுல்லாமே நல்ல ஃபேமஸான ஒரு பாடல் அப்படின்னா இவரோட ஃபர்ஸ்ட் படத்தில் வந்த ஒரு கோடி ஸ்வப்னங்கள் அப்படிங்கிற சாங் தான் எவ்வளோ டைம் போட்டாலும் கேட்டுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இறந்துட்டாரு. அந்த சாங் போட்டு எல்லாருமே அவங்களுடைய இரங்கலை வந்துட்டு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ என்ன ஆச்சு அப்படிங்கிற ரீசன் கரெக்டாக தெரியல, போலீஸும் விசாரணை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வந்துட்டு இவர் வந்துட்டு சூசைட் பண்ணிட்டார் அப்படிங்கிற விஷயம் மனம் வருத்தம் தரக்கூடிய விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ அவருக்கு ஒரு மனைவி ரெண்டு பசங்க இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயமாகவும் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ தட்ஸ் அ வீடியோ கைஸ். உண்மையாலுமே நம்ம சார்பாக நாமளும் இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் சேஃபாக இருங்க, மாஸ்க் போடுங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க, நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.